ஐநா பொதுச்சபையின் எழுபத்தாறாவது தலைவராக மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாகி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவருடைய தேர்வுக்கு இந்தியா ஆதரவு அளித்தது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் மாலத்தீவு சென்றிருந்த வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஐநா தலைவர் பதவிக்கு மாலத்தீவு அமைச்சருக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று அறிவித்திருந்தார் இந்நிலையில் ஆப்கானிஸ்தானும் ஐநா தலைவர் பதவிக்கு வேட்பாளராக போட்டியிட்டது எனினும் ஏற்கனவே மாலத்தீவுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்ததால் அந்நாட்டிற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாகித் ஐநா சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மாலத்தீவுடன் இணைந்து இந்தியா எப்போதும் செயல்படும் என்றும் அதில் அவர் கூறியுள்ளார்